சோமாலிய தலைநகர் மொகாதிஷுவில் தங்கும் விடுதி ஒன்றில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 2 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்றும் 3 பேர் குடிமக்கள் என்றும் அந்நாட்டு காவல்துறை கூறியுள்ளது. தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட சண்டையில் இருந்து அந்த விடுதியில் தங்கியிருந்த அரசு அதிகாரிகள் உட்பட 80-க்கும் மேற்பட்ட பொதுமக்களை பத்திரமாக மீட்கப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.